ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு ஆறுதல் கூறவும் வரவில்லை, உனக்கு வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுக்கவும் வரவில்லை. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கப் போகும் நான் என்றுதான் அந்த மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நடத்தவும், அந்த மாறுதல் உன் வாழ்க்கையில் நடந்த பிறகு உன் முகத்தில் ஏற்படும் மாறுதல்களை பார்க்கவும் தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு, மாறுதல்களை வரவேற்க தயாராகு, அதற்காக ஆயத்தமும் ஆகு. என் அன்பு பிள்ளையே, என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய், எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்கிறாய். எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ, அப்போதே செய்த தவறை நினைத்து நினைத்து நீ நித்தமும் வருந்தி இருப்பாய் என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல தடவை உனக்காக நான் நிகழ்த்தி கொண்டே இருப்பேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ, நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்திலிருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் சாயிநாதா என்பதை ஏன் மறந்து விடுகிறாய்? நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் உன் காவலனாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ மறந்து விட்டாய், உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தே விட்டாய். நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்தி கொண்டே இரு. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள், என்னிடத்தில் முழுமையாக ஐக்கியமாகி விடு. உனது கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் அனைத்தையும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சார்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது என்னுடைய கடமை. நம்பிக்கையோடு இரு, உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்துவேன். பொறுமையாக இரு அப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக, என்றும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் இனி உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையே இல்லை. உன் வாழ்க்கைக்கான மாறுதல் வரும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. எப்பொழுதுமே சாயி சாயி என்று என்னை முழுமையாக நம்பியிருந்தாயல்லவா? அதற்கான பலன் தாமதமானாலும் உனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்த என் பிள்ளைக்கு, என் பிள்ளையின் காத்திருப்புக்கு தகுந்த நேரம் இதுதான். இதுநாள் வரை நீ காத்திருந்ததற்கான அனைத்து பரிசையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே உன் சாயப்பா முடிவு செய்து விட்டேன். அந்த திட்டத்தை தீட்டியும் விட்டேன். உன்னுடைய முடிந்த காலம், அழுத காலம், நடந்த காலம், முடிந்த காலம் எல்லாமே ஓய்ந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் வரும் காலமெல்லாம் நீ பெறுவதற்கான காலமாகவும் வசந்த காலமுமாகத்தான் உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே எதையோ யோசித்து கொண்டே இருந்து கொண்டிருந்தாயல்லவா? இனி நீ எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் மாறுதல் நடக்கப் போகிறது அல்லவா? நீ யோசித்து யோசித்து உன் கற்பனையில் நீ வாழ்ந்த எல்லா நிகழ்வுகளுமே உன் வாழ்க்கையில் நிஜமாக உண்மையாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ பிரமிப்பாக பார்த்த விஷயம் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் உனக்கு கூறும் ஒரே அறிவுரை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதை, உனக்கு கிடைத்திருப்பதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர, தேவையில்லாத விஷயங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டே இருப்பதை விட, இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக
எட்டி பிடிக்கலாம். நிம்மதியான வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழலாம். நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா? எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் இது வந்து விடுமா, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடுமா, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, வேறு வழியில்லை, நம் வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ்வது என்பது போல நடக்கவே நடக்காத, நிகழவே நிகழாத நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நடந்துவிட்டால் என்ன செய்வது, நடந்துவிட்டால் எப்படி வாழ்வது என்பது போல சிந்தனையை உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். அதை முதலில் மாற்றிவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிகழ்வாகவே இருக்கும். நான் கூறுவதை கேட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லவில்லை, உனக்கான வாக்கையும் கொடுக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாறுதலை தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகும் மாறுதலை காணவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான அனைத்து வேலைகளையும் நான் முடிவு செய்துவிட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். உன் கர்ம விதி உன் வாழ்வையே மாற்றப் போகிறது. இதுதான் சத்தியமான உண்மை. உன் தலை மீது என்றுமே என் கை இருந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னுடைய பெயரை ஜபித்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நம்பிக்கையோடு. மற்றவையெல்லாம் என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாதே என் பிள்ளையே. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் நிச்சயமாக உன்னுடையது என்பதை புரிந்து கொள். உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகவே ஆகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்து கொள்ளவே முடியாது. நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேனே உன் அருகிலேயே. உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களிடம் அன்பை அலட்சியமாக பார்க்காதே, காட்டவும் காட்டாதே. நாம் அவர்களிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கும் நேரமும் வரும். எனவே உன் அன்பிற்காக ஏங்குபவர்களிடம் அன்பை தாராளமாக செலுத்து. நீ பட்ட துன்பங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் துன்பமெல்லாம் இன்பமாக மாறும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் கர்மாவை அழித்து விட்டேன். அதற்கான வேலையையும் நான் செய்து முடித்து விட்டேன். உன்னுடைய வேதனைகளையெல்லாம் அழிந்து வேரோடு அழித்து எரிந்து விட்டேன். இனி உன் வாழ்வு பிரகாசமாகும். உன் சாயிநாதர் நான் அதை பிரகாசமாக்குவேன். உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகிறேன். இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். உன் சாயப்பா உனக்காக உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, வேதனைப்படாதே, வருத்தப்படாதே. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவ என் சாயிநாதர் கூட வருவதே இல்லை என்று புலம்பாதே. நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம், நீ என்னை வருத்தத்தோடு பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். சாயிநாதர் எப்படி வந்தார், எங்கு வந்தார் என்று நீ அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய். அவ்வளவுதான். அதை நீ புரிந்து கொள்ள நேரமும் மிக சீக்கிரம் உன் வாழ்வில் வரும். உன் மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நிச்சயமாக நல்லவராக இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி நீ இருந்தால் அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மிக மகிழ்ச்சியில், மிக ஆனந்தத்தில் வைத்துக்கொள்ளும். மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நட்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் மிக பெரிய இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள்தான்.
இது போன்ற போராட்டங்களையெல்லாம் மன உறுதியோடு, நம்பிக்கையோடும், துணிச்சலுடன் எதிர்கொள்கின்றார் யாரோ அவர்களே மிக சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக நிர்ணயிப்பான். அவன்தான் மிக பெரிய பாக்கியசாலியும் கூட. வெற்றியடைவதற்கான அனைத்து நல்ல குணங்களும் அவனிடம் இருக்கத்தான் செய்யும். உனக்கு எதிராக ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டால் இறைவன் நான் கேட்டதை எனக்கு தரவில்லை என்று கவலைப்படாமல், வருத்தப்படாமல், கெட்டதை தராமல் எனக்கு இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சியாக இரு. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அவர் மேல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். சாயிநாதர் இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். கர்ம விதி அப்படிங்கிறது முன் ஜென்மத்தில் பாவம் மற்றும் புண்ணியம் என்பதை நாம் மிக எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரியும். நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது நம் கர்மா அமையும். நம் கர்மா நம் வாழ்விலும் இருக்கும். அந்த கர்மாவிற்கு ஏற்றவாறு நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. முன்ஜென்ம பாவத்தால் இப்பொழுது மனித பிறவிக்கு பதிலாக வேறு ஏதாவது மிருகமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஜந்துவாகவோ பிறப்பது உண்டு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் மனிதனாக பிறந்தாலும் அதிக வேதனை மிகுந்த வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் நம் வாழ்க்கையில் கர்ம விதி எழுதியிருக்கும். நம்ம புண்ணியம் அதிகமாக செய்திருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். பாவம் அதிகமாக செஞ்சிருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிச்சயம் அவசியம் இருக்கத்தான் செய்யும். போன ஜென்மத்தில் நம்மளோ இல்லை நம்ம முன்னோர்களோ ஏதாவது ஒரு புண்ணியம் செய்திருந்தோம்னா இப்பொழுது நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் சந்தோஷமாக என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நம்ம வாழும் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நம்மளால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். பிறருக்காக எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைக்கணும். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருந்தாலே பாதி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில். நம்ம வச்சிருக்கும் காசு செல்வம் இவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நம் புண்ணிய கணக்கை சேர்த்து கொள்ளலாம். மற்றவங்களோட கண்ணீரை துடைப்பது அப்படிங்கிற விஷயம் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். அவங்க கண்ணீரை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க மனம் நிம்மதி அடையுமாறு நம்ம நினைத்து கொண்டு அந்த கண்ணீரை துடைப்பதற்கான வேலையை நம்ம செஞ்சோனாலே நம்ம வாழ்க்கையில் புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். நம்மளை அதிகமாக வெறுக்கிறவங்களுக்கு முன்னாடி அவர்களிடத்தில் அதிகமாக அன்பை காட்டினாலே அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் இவர்களையா நம்ம வெறுத்து விட்டோம் என்று. அப்படி நம்மளை வெறுப்பவர்களிடம் நம்மால் முடிந்த அளவு அன்பை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். அப்பொழுது அவர்கள் மனமும் மாறி நம்மிடம் அன்பாக பேசுவார்கள், பழகுவார்கள். கடவுள் நமக்கு கஷ்டங்களை தரும் பொழுது எப்பவுமே கலங்காமல் தைரியமாக இருக்கணும். நமக்கான கஷ்டங்கள் வருவது நம்மளை கலங்க வைப்பதற்காகவோ அள வைப்பதற்காகவோ இறைவன் நமக்கு கொடுப்பதல்ல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மை சுற்றி எத்தனை போலியான முகங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த கஷ்டங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளலாம். நம் வழியில் நாம் சென்று கொண்டே இருக்கலாம். நாம் பிறருக்கு செய்வது ஏதாவது பிறருக்கு துரோகம் செய்தாலோ நல்லது செய்தாலோ வேறொருவர் மூலமாக அது நமக்கு திரும்பி வரும் என்பது நிச்சயமான உண்மை. முன்னோர்களின் வாக்கும் இதுதான். அது நன்மையாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, நாம் செய்வது வேறொருவர் மூலமாக நமக்கு நிச்சயமாக வரும்.
எனவே எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்வோம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே மற்றவர்களுக்கு நினைப்போம். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களை சிரிக்க வைக்கலாம். நீயும் எதிர்த்து நின்று போராடு. தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றமே. உன்னை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. அதை விட்டுவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும் உன் மனதை காயப்படுத்தியவர்களும் இப்படி நடந்து விட்டதே என்று அதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதால் எதுவாவது மாறப்போகிறதா என்ன? என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முயன்று பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். சில தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே. அதுவே உன் வாழ்வில் பெரும் பெரிய தவறாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இரு. மற்றவர்களை நல்லவர்களா தீயவர்களா என்று தீர்க்கமாக சிந்தனை செய்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு. நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்பவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்து இருப்பவனுக்கும் மட்டுமே கை கூடுகிறது. எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, யாரையும் சிரிக்க வைப்பது மிக மிக எளிது. ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் மிக மிக கடினம். சந்தோஷப்படுத்திப்பார், உன் வாழ்வே பிரகாசமாகும், மகிழ்ச்சியாக மாறும். அழகு முகத்தில் மட்டுமில்லை என் பிள்ளையே, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளிலும் தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை அழகாக பிரயோஜித்துப்பார். உன் முகமும் அழகாகும், உன்னுடைய வாழ்க்கையும் அழகாகும். என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்து கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கை வேறு எதனாலும் தரவே முடியாது. நம்பிக்கையோடு புன்னகை செய்து கொண்டே இரு. உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே நிகழும். ஆதலால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு, நல்லதை மட்டுமே எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை, அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். நம் வாழ்க்கையெல்லாம் இந்த மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும், சுகமாகவே இருக்கும். எந்த செயலானாலும் சிந்தித்து செய்ய பழகு. ஏனென்றால் உன் ஒரு செயல் உன் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அது அன்பு மட்டும்தான். எல்லோரிடத்திலும் அன்பாக இரு. யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்குமே நலம்தான். பாசமாக இருக்கிறார்களே என்று உன் மனதில் உள்ள அனைத்தையும் அவர்களிடம் கொட்டினால் எல்லோர் நேரமும் எல்லா நேரமும் எல்லோருமே ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதைவிட மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. எல்லாம் ஒரு நாள் மாறிதான் ஆகும். வாழ்வில் எவரையும் சார்ந்து வாழாதே. நிழல் கூட ஒளி உள்ளவரைதான் துணை வரும். யாரையுமே சார்ந்து வாழாதே. தனியாக வாழ கற்றுக்கொள். உன்னுடைய தன்னம்பிக்கையே உன்னை காத்து அருளும். எப்பொழுதும் வெற்றியை மட்டுமே காண்பாய் உன் வாழ்வில். தவித்துக் கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது.
உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகிறது. இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயிதேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் செய்வது என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரிக்காதே. உனக்கு வரும் இடையூறுகளும் துன்பங்களும் உன்னை நல்ல வழிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதே இல்லை. சிலருக்கு அது படகாகவும் சிலருக்கு அது ஏணியாகவும் வேறு சிலருக்கு அது வீடாகவும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். சிலருக்கு நல்லது மட்டுமே நினைந்து கொண்டிருக்கும், சிலருக்கு துன்பங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும், வேறு சிலருக்கோ நன்மையும் தீமையும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையின் வலிமைகளால் தான் அப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால் பின் இறைவனின் பதில்தான் என்னவாக இருக்க முடியும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. உன் வழி எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி திறம்பட செயல்பட வேண்டும், எப்பொழுதுமே ஊர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அனைத்தையும் எப்படி கவனமோடு செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காகவே அந்த சிறு வழியை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். தாங்கினால்தான் வெற்றிக்கான இலக்கை மிக சுலபமாக அடையலாம். கீழே படுகுழி கூட இருக்கலாம் என்பதை அந்த சிறு முட்கள் மூலம் நீ அறிந்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொண்டிருக்கிறாய், பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் உனக்காக காண்பித்தேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. உனக்கு வழி கொடுப்பது உன்னுடைய மனதையும் உடலையும் சுத்தப்படுத்துவதுதான். அதற்காகத்தான் வழியை நான் கொடுக்கிறேன். உனக்கு உன்னால் பொறுத்து கொள்ளக்கூடிய வழியை தான் உன் சாயப்பா கொடுப்பேன். என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? எதற்குமே கலங்காதே. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். உன்னை நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமர வைப்பேன் உன் சாயிநாதா. என் மேல் பாரத்தை எல்லாம் சுமத்திவிடு. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உனக்காக அனைத்தையும் எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இதை செய்யாமல் விடுவேனா? நிச்சயமாக என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் விதியை நான் மாற்றி காட்டுவேன். உன் போராட்ட வாழ்வு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கான விடியல் இனிதே துவங்குகிறது. எத்தனை துன்பம் வந்தாலும் மனம் சோர்ந்து போய்விடாதே. பல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழவிருக்கிறது. உன் அருகில் எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே.